வார ராசி பலன்கள். மேசம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசி அன்பர்களுக்கும் 29/1/2024 முதல் 4/2/2024 வரையான ஒரு வார காலத்திற்கான கோள்சார பலன்கள் என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்காக பார்க்கலாம். வாருங்கள். மேச ராசி அன்பர்களே, 11 பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராசியோடு குருவும் இருப்பது சிறப்பான சூழல் அப்படிங்கிற தன்மையில் மேச ராசிக்கு இது சிக்கல்கள் எதுவும் இல்லாத நிம்மதியான நல்லதொரு மகிழ்ச்சியான சூழலை கொடுக்கின்ற வாரமாகவே அமையும். பொதுவாக கோள்சார தன்மைகளில் பார்க்கும் பொழுது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழலே இருக்குது. அதாவது லக்ன யோக கிரகங்கள் எல்லாம் மேசராசி என்பர்களுக்கு சாதகமான தன்மைகளை இந்த வாரத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறது. கூடுதலாக 6 பாவகத்தில் கேதுவும் உங்களினுடைய ஆற்றலையும் ஞானத்தையும் ஆன்மீக தூண்டுதலையும் அதிகரிக்கப் போகிறார். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கப்பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். உங்களுடைய குழந்தைகளால் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் இந்த வாரம் உண்டு. நீங்கள் நினைத்த அனைத்து விதமான காரியங்களும் சிறப்புற நடைபெறுகின்ற, எதிரிகளும் கூட உங்களுக்கு அடிபணிகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய அம்மா வகை உறவுகளாலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகின்ற வாரமாகவும் அம்மாவின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் இந்த வாரம் அமையிருக்கிறது. மேசராசியினருக்கு இந்த வாரத்தில் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளும்படியான சிக்கல்களோ கெடுதல்களோ எதுவும் இல்லை. இந்த வாரம் துவங்கும் ஒரு சூழல்லையே பார்த்துட்டீங்கன்னா 10 பாவகத்தில் சூரியன் புதன் இணைவு, வேலை செய்கின்ற இடங்களில் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அது கைமீறி போகும் அளவுக்கு இருக்காது, சமாளிக்கின்ற அளவில் தான் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் மேலதிகாரி நீங்கள் சொல்வதை முணுமுணுப்புடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளும் சக ஊழியர்கள் அனுசரித்து போகக்கூடிய சூழல் எல்லாமே மேசராசிக்கு இருக்கிறது. ஒரு சில மேசராசியினருக்கு திடீர் அதிர்ஷ்டம், தூரதேச பிரயாணம் போன்ற அமைப்புகள் இருக்கும். 4 தேதி அதிகாலை 1 முதல் 6 தேதி காலை 7:35 வரை சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறதால் இந்த நாட்களில் கூடுமானவரை புதியவர்களை அறிமுகம் செய்து கொள்வதோ முக்கியமான முடிவுகள் எதையும் எடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பெண்களிடமிருந்து விலகி இருப்பது சிறப்பான சூழல்களை மேசராசியினருக்கு ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுமைக்குமே பரிகாரமாக மேசராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ரிஷப ராசி அன்பர்களே, மிக சாதகமான ஒரு சூழல்ல இந்த வாரம் ரிஷபத்திற்கு அமையப் போகிறது. சிம்மத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார். சூரியன் சனியின் வீட்டில் இருப்பது இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். உங்களில் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதிலும் உங்களுடைய தகப்பனார் வழி உறவுகளிலும் சில மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அனுசரித்து போவது நல்லது. கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கின்ற வாரமாகவும் ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையும். சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம், ஞானிகள் தரிசனம் எல்லாம் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்புகள் இருக்கிறது. ரொம்ப நாட்களாக போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் அமையும். லாபஸ்தானத்தில் அந்நிய கிரகமான ராகு இருக்கிறதால வேற்று மத மொழி இன அன்பர்களால் உதவிகளும் வழிகாட்டுதலும் இருக்கப்பெறுகின்ற வாரமாக ரிஷபத்திற்கு இந்த வாரம் அமையப் போகிறது. என்னதான் இருப்பினும் பெரிய பின்னடைவுகள் எதுவும் இல்லாத சாதகமான தன்மைகள் நிறைய இருக்கின்ற வாரமாகவும் உங்களுக்கு இடையூறுகள் தருகின்ற ஆகாத கிரகங்கள் அனைத்தும் வலுவிழந்திருக்கிறதால சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் இருப்பதும் இணைந்து பிருகுமங்கள யோகத்தில் இருப்பதால உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் கோபம் வரக்கூடிய சம்பவங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்தவங்களுக்கு இருக்குங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. சொந்த வீடு வாகனம் இல்லாத இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடன் வாங்கி சுயமாக வீடு அமைவதற்கான சூழல்களை ஆரம்பம் செய்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஒரு சிலருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள், அவர்கள் மூலமாக அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அனைத்து வருமான வாய்ப்புகளும் நிறைவாக வருகின்ற வாரமாக ரிஷபத்திற்கு நல்ல தன பண வரவு உள்ள வாரமாக இந்த வாரம் அமையும். வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாகவே ரிஷபத்திற்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. பரிகார வழிபாடாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசி என்பர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் முதல் ராசிநாதன் புதன் அட்டம பாவகத்தில் மறைந்து பலவீனமாகின்ற தன்மையை அடைகிறார் அப்படிங்கிற சூழல்ல இந்த நிலை உங்களுக்கு வருகின்ற 2 வாரங்களுக்கு மட்டும் தன்னம்பிக்கை இழப்பை கொடுத்தாலும் சுக்கிரன் உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மையில நீங்கள் மன உறுதி பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். யோகத்தை தர இருக்கின்ற சுக்கிரன் சனி வலுவாக இருக்கிறதால மிதுனத்தினர் எந்த ஒரு முடிவிலும் எதிலும் வெற்றியடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் இப்பொழுது கிரக சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு உகந்ததான தன்மையில் இருக்கிறதால பெரிய அளவில் பயங்கொள்ள தேவையில்லாத வாரமாக
மிதுனத்திற்கு இந்த வாரம் அமையும். நீண்ட தூர பயணங்கள் சாதகமாக அமைகின்ற சூழல்களும் தூரத்தில் இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வருகின்ற வாரமாகவும் மிதுனத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. எட்டாம் இடத்தில் இருக்கும் புதன் ஒரு சில சூழல்களில் பொருளாதார பாதிப்பினை கொடுத்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவில் பொருளாதார தொந்தரவுகள் இருக்காது. பணப்புழக்கம் இயல்பாக இருக்கின்ற வாரமாகவே இந்த வாரம் அமையிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் அஷ்டமச்சனியினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் இனிமேல் வந்து மிகவும் நன்றாகவே இருக்கும். ஆகவே எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுகின்ற வாரமாக மிதுனத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத வாரமாக நல்லதொரு மகிழ்ச்சியான வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். வாரம் முழுமைக்கும் பரிகார வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்ததான பலன்களை ஏற்படுத்தும். கடக ராசி அன்பர்களே, கடக ராசி இளைஞர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் சாதகமில்லாத சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிறதால பணிபுரிகின்ற இடங்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அட்டமச்சனி காலம் அப்படிங்கிற தன்மையில் கூடுதலாக ஆயுளி நட்சத்திர அன்பர்கள்லாம் வழக்கத்தை விட அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. யாராவது உங்ககிட்ட வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் செலவு பண்ணுங்க, வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யாரையும் நம்பி கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். தேவையற்ற விஷயத்திற்கு கடன் வாங்குவதையும் கூடுமானவரை கடகராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருமே இந்த வாரம் வெளியூர் வெளிமாநிலம் செல்வதற்கான சூழல்கள் எல்லாம் அமையிருக்கிறது. வெளிநாடு யோகம் கூட போவதற்கான தன்மைகள் கடகராசியினருக்குண்டு. இளைய பருவத்தினருக்கு முக்கியமான மாற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. அஷ்டமச்சினி காலம் அப்படிங்கிறதாக அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு நடந்து வருகிறது. அதாவது கடகத்திற்கு அதிலும் பொதுவாக ஆயுளி நட்சத்திர அன்பர்கள் மிக சோம்பலாக எதிலும் ஒரு பிடிப்பின்றி இருப்பீர்கள் அப்படிங்கிறதால எல்லா விஷயங்கள்லையுமே சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அருகில் இருக்கின்ற பழமை வாய்ந்த சிவாலயங்களுக்கு சென்று காலபைரவரை வழிபட்டு வருவது அஷ்டமச்சனியினுடைய தாக்குதல்களை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். எந்த நிலையிலும் அந்த வழிபாடு உங்களை கைவிடாது அப்படிங்கிறதால் அதை மேற்கொள்வது நல்லது. இளைஞர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. நெருங்கிய நண்பரே உங்களுக்கு சிரித்து பழகிய சூழலில் துரோகியாக மாறக்கூடிய தன்மைகள் எல்லாம் அஷ்டமச்சனி காலத்தில் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருங்கள். புதிய முயற்சிகள் ஆரம்பங்கள் எதையும் தொடங்காமல் தவிர்ப்பது நல்லது. கூடுமானவரை இந்த வாரம் முழுமைக்குமே உங்களுக்கு ஒரு சில சங்கட்டங்களோடு காரிய வெற்றிகள் கிடைக்கின்ற வாரமாகவே அமையிருக்கிறது. சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக கடகத்திற்கு இந்த வாரம் அமையும். பரிகார வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் ஆறாம் பாவகத்தில் இருக்கின்ற தன்மை, ராசியை சனி பார்க்கின்ற சூழல், இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் அனைத்து விதமான முயற்சிகளிலும் ஓப்பனிங்கில் ஆரம்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருப்பது போல இருந்தாலும் பிறகு வேகம் குறைந்து ஏமாற்றங்களையே தரும் அப்படிங்கிறதால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிம்மத்திற்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற சூழல், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகின்ற அமைப்பெல்லாம் இருக்கிறது. கூடுமான வரை உங்களுடைய தகப்பனார் வழி பெண் உறவினர்களுடைய வகையில் வீண் விரயங்கள் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருங்கள். எட்டாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது பண விவகாரங்களில் சங்கடமான சம்பவங்களை ஏற்படுத்துங்கிறதால கூடுமானவரை கவனத்தோடு இருப்பது நல்லது. குடும்ப பிரச்சனைகளை சற்று நிதானத்துடன் கையாள்வது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். இந்த வாரம் யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. கிரக நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான தன்மையோடு இருந்தால் பெரிய அளவில் கவலைப்பட ஒன்றுமில்லை அப்படிங்கிற சூழல்கள் எல்லாமே இருக்கிறது. இருப்பினும் ராசிக்கு குறுபார்வை இருப்பது எந்த நிலையிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கின்ற அமைப்புகளாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் அமையப் போகிறது. பெண்கள் அமைப்புகளில் வீண் விரயங்களும் செலவுகளும் இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் பாராட்டுதல்களும் மற்றும் பெருமைகளும் தேடித்தருகின்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கிறது. வேலை, தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ஜீவன அமைப்புகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான லாப சூழல்கள் மேம்படுகின்ற வாரமாக, பொருளாதார உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் முதல் சாதகமான தன்மைகள் உயர்வான சூழல்கள் ஏற்படப் போகிறது. சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக சிம்மத்திற்கு இந்த வாரம் அமையும். பரிகார வழிபாடாக வியாழக்கிழமை தோறும் குரு ராகவேந்திரரை வழிபாடு செய்வது மிக மேன்மையான பலன்களை சிம்மத்திற்கு ஏற்படுத்தும். கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு எல்லா விதமான சிக்கல்களும் இடையூறுகளும் இறைவனுடைய அருளால் நல்லபடியாக நீங்குகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் பெருமளவு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக ராசிநாதனுடைய வலுவால் இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகிறது.
கேந்திர வலுவோடு புதன் சிறப்பாக குருவின் பார்வையை வாங்கியிருப்பது உங்களுக்கு அனைத்திலும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது. உங்களில் தலைமை பொறுப்பில் நிர்வாகம் போன்ற உயர்நிலைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய துறை ரீதியான சில நெருக்கடிகள் இருக்குங்கிறதால கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட பாவகத்தில் சூரியனும் நான்காம் இடத்துல செவ்வாயும் இருப்பதால் இயற்கையாகவே ஒரு சில தவறுகளை செய்வதற்கான சூழல்கள் ஏற்பட்டு விடுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களின் பிடிவாத குணம் அதிகரிக்கின்ற தன்மைகளும் இந்த வாரம் இருக்குங்கிறதால கவனத்தோடு இருங்கள். வேலை செய்கின்ற இடங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த ஒரு சிலர் முயற்சிப்பார்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வது அவசியம். வாரம் முழுவதும் சந்திரன் நன்மைகளை தரும் அமைப்பில் இருப்பதால் குறைகள் எதுவும் பெரிய அளவில் சொல்ல இயலாத வாரமாகவே கன்னிக்கு இந்த வாரம் அமைகிறது. சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து பிருகுமங்கல யோகத்தில் இருப்பதால் நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மிகச் சிரமப்பட்டாவது நிறைவேற்றுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி தருவதை தவிர்ப்பது நல்லது. ராசியில் கேது சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பித்துக் கொள்வது நல்லது. 1ஆம் தேதி, 2 மற்றும் 4ஆம் தேதிகளில் பணம் நல்ல விதமாக வரக்கூடிய நாளாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் மாநிலங்களுக்கிடையே தொழில் புரிகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு யோகம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நட்பு கிரகங்கள் எல்லாமே நல்லதொரு சஞ்சாரத்தில் இருப்பதால் தொல்லைகள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும். பரிகார வழிபாடாக வாரம் முழுமைக்குமே யோக நரசிம்மரை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் பாவகத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற சூழலில் பெரிய அளவிலான தொந்தரவுகள் இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடைபெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற சூழலில் பொதுவாகவே ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பூமி சார்ந்த லாபங்களை அடைகின்ற வாரமாகவும் துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் அமையப்போகிறது. பொதுவாக தொழில் சிக்கல்கள் இருந்து வந்த சூழல்கள் எல்லாம் இனி நீங்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் முதல் தொடங்க இருக்கிறது. இதுவரை இருந்து வந்த தடைகள் அகலுகின்ற தன்மையில் காரிய அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு அரசு வேலை அல்லது அரசு உதவிகள் கிடைக்கப்பெறுகின்ற தன்மைகளும் உண்டு. பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெரிய அளவிலான தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. கூடுமானவரை உங்களுடைய டார்கெட்டை முடிக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு இருக்கின்ற வாரமாகவே இந்த வாரம் அமையப்போகிறது. வீண் செலவுகள் அதிகரிக்குங்கிறதால தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சிக்கனமாக இருப்பது சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தும். சனி நல்லதொரு சாதகமான சூழலில் சஞ்சாரம் செய்வதால் தவிர்க்க இயலாத விஷயங்களுக்காக பொய் சொல்லக்கூடிய தன்மைகளும் துலாத்திற்கு இருக்கிறது. துலாத்திற்கு மகிழ்ச்சி தருகின்ற வாரமாகவே இந்த வாரம் அமையும். வியாபாரம், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, சிகப்பு மற்றும் வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட அது சார்ந்த விஷயங்களில் தொழில் புரிகின்ற அன்பர்கள் அனைவருக்குமே விரயங்கள் இருக்கும் அப்படின்னாலும் வருமானமும் சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தப் போகிறது. வாழ்க்கை துணைவர் வழி உதவிகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பங்குதாரர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற வாரமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. ஜீவன அமைப்புகள் எல்லாம் சுமூகமான தன்மைகளையே உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறது. பெண்களை பொறுத்தவரை வீட்டிலும் சரி பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. வாரம் முழுமைக்குமே சந்திராஷ்டம நாட்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக துலாத்திற்கு இந்த வாரம் அமையும். பரிகார வழிபாடாக யோக நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மேன்மையான பலன்களை துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாயினுடைய பரிவர்த்தனை, சுக்கிர இணைவு, குருவின் பார்வை என கிரக நிலைகள் அனைத்தும் இந்த வாரம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகச் சாதகமாக இருக்கின்ற சூழலில் தொட்டது துளங்குகின்ற வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. வார துவக்கத்தில் 11ஆம் இடத்தில் கேது வலுவான சூழல் இருக்கிறதால வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் கிடைக்கப்பெறுகின்ற வாரமாகவும் விருச்சிகத்திற்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. சூரியன் மிகச் சாதகமான சூழல் இருக்கிறதால் இந்த வாரம் யோகம் பொருந்திய வாரமாகவும் இருக்கும். விருச்சிக ராசியின் அனைத்து விதமான முன்னேற்றத்திற்கும் ஒரு அடித்தளம் போடுகின்ற வாரமாகவே இந்த வாரம் அமையப்போகிறது. இப்போது ஏற்படக்கூடிய சில அறிமுகங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான சூழல்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட பாவகத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதால் ஒரு சில விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் குழந்தைகளால் சில சங்கடங்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காது, அதற்காக கோபப்பட வேண்டாம், அனுசரித்து போவது நல்லது.
கூடுமானவரை உங்கள் தகப்பனாரிடம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்து கொள்வதும் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. இது இளைஞர்களுக்குண்டான காலம் அப்படிங்கிற தன்மை. கூடுதலாக அனைவர் கைகளிலுமே பார்த்துட்டிங்கன்னா செல்போன் புழங்குகின்ற சூழலில் குழந்தைகளின் விஷயத்தை பக்குவமாக கையாள்வதன் மூலம் இந்த வாரம் நிம்மதி கிடைக்கின்ற தன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் கூடுமானவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாளருக்குமே மனதிற்கு பிடித்தமான தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் உருவாகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக விருச்சிகத்திற்கு இந்த வாரம் அமையும். பரிகார வழிபாடாக மலைமேல் இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலன்களை விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு ராசியை வலுவாக பார்க்கின்ற சூழலோடு அல்லாமல் பரிவர்த்தனையும் அடைகிறார் அப்படிங்கிறதால இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருகின்ற தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக தொழில் ரீதியாக இருக்கின்ற அனைத்து விதமான சிக்கல்களிலிருந்தும் விலகுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். அதிலும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனி எந்தவிதமான சிரமங்களும் இல்லாது நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற தன்மைகள் எல்லாம் ஏற்பட போகிறது. மனதில் இருந்து வந்த இனம் புரியாத பயம் கலக்கம் போன்ற அனைத்தும் விடுபடுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. உங்களை மீறி யாரும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கின்ற வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. ராசிநாதன் குரு இனிமேல் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த பெரிய அளவில் துணை புரியப் போகிறார். வேதனைகள் இனி சாதனைகளாக மாறக்கூடிய வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஏழரைச்சனையினுடைய தொந்தரவு நிறைவாக முடிந்து விட்டது அப்படிங்கிற சூழலில் இனிமேல் வாழ்க்கை நல்ல விதமாக செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் இனி வெற்றியே அப்படிங்கிற சூழல்கள் முயற்சிகள் பலிக்கின்ற தன்மையெல்லாம் இந்த வாரம் முதல் தொடங்கியிருக்கிறது. எதிலும் நம்பிக்கையோடும் அக்கறையோடும் உற்சாகத்தோடும் உழைக்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். பெண்களால் ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு சங்கட்டங்கள் வரலாம் அப்படிங்கிறதால கவனமாக இருங்கள். சிலருக்கு சொந்த வீடு அமைவதற்கான ஆரம்பங்கள் நடக்கின்ற சூழல்களும் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகளின் விஷயங்களில் நல்ல சம்பவங்களும் ஒருவருக்கொருவர் ஆதரவான நிகழ்வுகளும் இந்த வாரம் முதல் தொடங்கியிருக்கிறது. காவல்துறையினர் நல்ல விதமான ஒரு உயர்வினை அடையப் போகிறார்கள். அதாவது இந்த ராசியில் இருக்கின்ற காவல் பணி சார்ந்த அமைப்புகளில் பணிபுரிகிறவங்கள்லாம் நல்லதொரு உயர்வினையும் பெயரையும் புகழையும் பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். கலைத்துறையினர் நல்ல திருப்பங்களை காண்கின்ற வாரமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாகவே இந்த வாரம் அமையும். பரிகார வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக மேன்மையான பலன்களை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களே, வார துவக்கத்தில் சுக்கிரன் 12 இடத்தில் சஞ்சாரம் செய்வதால மகரத்திற்கு மன மகிழ்ச்சிகள் இருந்தாலும் சுப விரய செலவுகள் அதிகமாக ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமையும். குறிப்பாக விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நல்ல வலுவான சூழலில் இருக்கிறதால வீண் விரயங்களும் ஏற்படும். அது சுப செலவுகளாகவே இருக்கும். வருமானம் வந்தாலும் சேமிப்பது என்பது கடினமான சூழலாகவே மகரத்திற்கு இந்த வாரம் அமைகிறது. வரவுக்கேற்ற செலவும் நல்ல விதமாக இருக்கும். சிக்கனமாக இருப்பது எந்த நிலையிலும் நல்லது. ராசிநாதர் நல்லதொரு வலுவான சூழலில் சஞ்சாரம் செய்தலால எதிலும் வெற்றியை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களின் செயல்திறனை காட்ட ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை நழுவ விடாமல் மிக வலுவாக பிடித்து கொண்டு முன்னேற வேண்டியதொரு சூழலோடு நீங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறீங்க. குறிப்பாக சனி 2 இடத்தில் இருக்கிறதால எதையும் முனைப்புடன் செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உங்களில் ஒரு சில அன்பர்களுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் ஒரே குழப்பமாக இருக்கும். மிக சிறிய விஷயத்திற்கூட பெரிய அளவில் பயப்படுத்தக்கூடிய சூழல் எல்லாமே ஏற்படும் என்பதால் யாரிடமும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பங்கு மார்க்கெட் மற்றும் ஷேர் ரேஸ் லாட்டரி போன்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் சிறப்பான சூழல்களை ஏற்படுத்தும். ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு வேண்டுமானால் அது கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கூடுமானவரை தாயாரின் நன்மைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிருக்கிறது. வெளிமாநிலத்தவர்கள் வேற்று மதத்தினர் நண்பர்களாக அமைகின்ற தன்மைகளும் மகரத்திற்கு இந்த வாரம் உண்டு. வாரம் முழுமைக்குமே சந்திராஷ்டம நாட்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். இந்த வாரம் வழிபாடு பரிகாரமாக மகர ராசி என்பவர்களுக்கு பெருமாள் கோயிலில் இருக்கின்ற ஹைக்ரீவ பெருமானை வழிபாடு செய்வது மிக மேன்மையான பலன்களை ஏற்படுத்தும். கும்பராசி அன்பர்களே, ராசிநாதன் சனி ராசியில் இருப்பது ஒரு வகையில் சாதகமான தன்மை அப்படின்னாலும் செவ்வாய் சுக்கிரன் இணைவது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் நன்மைகளும் சாதகமில்லாத சூழல்களும் கலந்து நடக்கும் வாரமாக கும்பத்திற்கு இந்த வாரம் அமையும்.
கூட்டு தொழிலில் இருக்கின்ற அன்பர்கள் பங்குதாரர்களிடையே கருத்து மோதல்கள் முரண்பாடுகள்லாம் வருங்கிறதால கவனமாக இருங்கள். நெருங்கிய நண்பர்களால் எந்த விதமான உதவிகளும் இருக்காது. கூடுமானவரை அவர்களுடனான உறவு முறைகளில் கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரமாக கும்பத்திற்கு இந்த வாரம் அமையும். மூத்த சகோதர ஸ்தானம் நல்லதொரு வலுவோடு இருக்கிறதால உங்களுடைய அண்ணன் மற்றும் அக்காவிடமிருந்து உதவிகள் சிறப்பாகவே உண்டு. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் கடின அமைப்புக்கு பிறகு வெற்றியாக முடிகின்ற தன்மைகள் எல்லாமே இருக்கிறது. சுக்கிரனுக்கு குரு பார்வை இந்த வாரம் உங்களுடைய மன உறுதியையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி எதையும் சாதிக்கக்கூடிய திறனை அளிக்கும் அப்படிங்கிறதால கவலை இல்லாத வாரமாக கும்பத்திற்கு இந்த வாரம் அமையிருக்கிறது. சிலருக்கு வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் தனவரவுகள் ஏற்பட போகிறது. 30ஆம் தேதி அதிகாலை 1:40 முதல் 1ஆம் தேதி பகல் 2:30 வரை சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதால மேற்கண்ட நாட்களில் கவனமாக இருப்பது நல்லது. எவருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுமைக்குமே கும்பராசி என்பர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது பரிகார வழிபாடாக சிறப்பாக அமையும். மீன ராசி அன்பர்களே, வாரத்தின் ஆரம்ப நாட்கள் மிகச் சிறப்பானதொரு கிரக சஞ்சாரத்தோடு தொடங்குவதால சிறப்பு வாய்ந்த வாரமாகவே மீனத்துக்கு இந்த வாரம் அமையும். செவ்வாய் சுக்கிரன் இணைவால் அடிக்கடி வந்து கோபப்படுகின்ற தன்மைகள்லாம் இருக்கிறதால கவனமாகவே இருங்கள். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால கவனமாக இருப்பது நல்லது. மீனராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள் அப்படிங்கிறதால எதையுமே சட்டென புரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற தன்மையில் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் அப்படிங்கிற தன்மை உள்ள வாரமாகவே இந்த வாரம் அமையிருக்கிறது. சிலருக்கு தீர்த்த தல யாத்திரைகள் சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் செல்லுகின்ற வாய்ப்பெல்லாம் ஏற்பட போகிறது. உங்களில் ஒரு சில அன்பர்களுக்கு பெண்களால் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சியான சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழல்களும் உண்டு. சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமைகின்ற தன்மைகளும் இருக்கிறது. 30 மற்றும் 31 ஆகிய நாட்களில் பணம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. 1ஆம் தேதி பகல் 2:30 முதல் 4ஆம் தேதி அதிகாலை 1 வரை சந்திராஷ்டம தினங்கள் என்பதால் கெடுதல்கள் எதுவும் பெரிய அளவில் நடக்கலைனாலும் சில சாதகமில்லாத விஷயங்கள்லாம் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருங்கள். புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இந்த வாரம் முழுமைக்குமே மீனராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடினை மேற்கொள்வது மிகச் சிறப்பான பரிகார வழிபாடாக அமையும்.